புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை. ஆண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பு என்னையே கூட நிறைய பேர் வந்து சந்திக்கிறத நான் பார்க்குறேன். காரணம், 29 வயதாகிவிட்டது, கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். ஒருவேளை தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறத பார்க்குறோம். இரண்டாவது, நிறைய ஆண்கள் இன்றைக்கு சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் சம்பந்தப்பட்ட ஹேபிட்டில் அவங்க உள்ளாகும்போது அவர்களுக்கு இயற்கையாக முறையில், அதே போல் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய முறையில் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம். இன்னும் நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா, இதை ஒரு சிரமமாகவே கருதி திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே வந்து மிகுந்த சிரமத்திற்கு அவர்களும் அவர்களுடைய இல்லத்தர்களும் சிரமப்படுவதை பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எழுச்சியின்மை, குறிப்பாக ஆண் குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஒரு திருப்தியான தாம்பத்திய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய 10 உணவுகள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் மருந்துகளை பற்றி இங்கே பேசவில்லை, உணவுகள் என்ன அப்படிங்கிறது தான். இந்த 10 உணவுகளில் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய உணவு எது தெரியுமா? சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தாது, இந்த தாதுவுடைய முக்கியமான வேலை உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்களை இயற்கையாக அதிகரித்து, இயற்கையாகவே ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய பொருளாக இந்த ஆப்பிள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஆண்கள் வைத்து கொண்டாலே அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல உண்மை. இன்றைக்கு மருந்துகளை தேடி நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். மருந்துகள் அற்று உணவின் மூலம் எவ்வாறு இதை நாம் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தலைப்பு வரும்போது, இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 10 உணவுகளை நம்ம உணவில் தினசரி சரியான அளவு சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அழகான ஒரு காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. தக்காளி வந்து இன்றைக்கு தாம்பத்திய வாழ்க்கையையும் ஆண் பெண் இருபாலருக்கும் தேவையான ஈர்ப்பை உருவாக்கி, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எது தெரியுமா? தக்காளி தான். தக்காளியை தினசரி ஒரு நாளைக்கு 20 கிராம் அளவுக்கு உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தாலோ, அல்லது தக்காளியை ஒரு 1 அல்லது 2 தக்காளியை தினசரி ஒரு சாறாக ஒரு சூப்பாக பருகுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கண்டாலோ, ஆண்குறிக்கு இயற்கையாக செல்லுகின்ற இரத்த ஓட்டத்துடைய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். மூன்றாவது என்ன தெரியுமா? இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கு மிக அளவில், உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு உணவு எது? ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓட்ஸுடைய ஆராய்ச்சி, நிறைய வகையான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்ன தெரியுமா? இன்றைக்கு ஓட்ஸ் ஒரு நாளைக்கு 100 கிராம் உணவாக சாப்பிடுகின்ற ஆண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அதை சாப்பிடாத ஆண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இவர்களுடைய ஓட்ஸ் சாப்பிடுகின்றவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை கிட்டத்தட்ட 47 விழுக்காடு திருப்திகரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழகான ஆய்வறிக்கை இன்றைக்கு வர்றதை பார்க்கிறோம். ஸோ, இன்றைக்கு தினசரி ஒரு 100 கிராம் ஓட்ஸ் காலை உணவாக சாப்பிடுகின்ற ஆண்களுடைய வாழ்வில் தாம்பத்திய வாழ்க்கை எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறது அடுத்த ஒரு உண்மை. நான்காவதாக நாம் பார்ப்பது பச்சை மிளகாய். இன்றைக்கு பச்சை மிளகாய் காரமான உணவாக நம்ம சொல்லப்பட்டாலும் கூட, இன்றைக்கு பச்சை மிளகாயை அளவாக உணவாக சாப்பிடுபவர்களுடைய எண்ணிக்கை, நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசில் பார்த்தோம்னா பச்சை மிளகாயை எல்லா உணவிலும் சேர்ப்பதை பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்திலேயே நம்ம இந்திய மாநிலம் எடுத்தோம்னா, மிக குறைந்த அளவு குழந்தையின்மை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் எங்கே இருக்காங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கும்போது ஆந்திர பிரதேசில் மிக குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து யூபின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்குறோம்.
இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு நம்ம இந்தியன் நியூட்ரிஷனல் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் நிறைய பரவலான உணவு முறைகளை பற்றி கலாச்சார உணவுகளை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி அவர்கள் மேற்கொண்ட போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மை, பச்சை மிளகாயை தகுந்த அளவு உணவில் சாப்பிடுகின்ற குடும்பங்கள் எல்லாத்துலேயும் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு ஆண்களுடைய அவர்களுடைய ஆண் உறுப்பில் அதிகமான இரத்த ஓட்டம் செல்வதற்கு உதவி செய்கின்ற மற்றும் ஒரு மிகப்பெரிய உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாயை நம்ம சொல்லலாம். ஐந்தாவது அவகாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். பொதுவாக இப்போ கூட நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் எப்படி இருக்குமோ பார்ப்பதற்கு அந்த மாதிரி பச்சை நிறமாக இருக்கக்கூடிய பழம், இதற்கு அவகாடோ அப்படின்றது பேர். இந்த அவகாடோ பழத்தை தினசரி சாராக சாப்பிடுபவர்களில் 160 பேர் திருப்திகரமான தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மற்றும் ஒரு ஆய்வறிக்கை. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய உணவு முறைகள் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்கட்டும், தக்காளியில் இருக்கட்டும், ஓட்ஸில் இருக்கட்டும், பச்சை மிளகாயில் இருக்கட்டும், அவகாடோவில் இருக்கட்டும், இது அனைத்துமே ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஆய்வியல் அறிக்கைகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு மருந்தை சாப்பிட்டுத்தான் உடம்பை பலப்படுத்தி கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லை. உணவில் தேவையான அளவு சில பொருட்களை சேர்த்தாலே நன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக ஆண் குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை தூண்டி எழுச்சியின்மை மற்றும் நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு உதவி செய்யக்கூடிய அழகான இந்த உணவுகளை பற்றி இன்று பார்த்தோம். இதோட தொடர்ச்சி என்னங்கிறத நாளை நாம் பார்ப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.